சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக மழை. அடுத்த நான்கு நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் கடந்த மூன்று நாட்களாக தினசரி தொற்று பாதிப்பு அதிகரிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த அரசுக்கு வல்லுநர்கள் கோரிக்கை. தமிழகத்தின் முக்கிய கோயில்களில் ஆடி கிருத்திகை விழாவில் பக்தர்கள் கூட தடை. ஆகஸ்ட் 2 முதல் 8 தேதி வரை சாமி தரிசனத்திற்கு அனுமதி இல்லை எனவும் அறிவிப்பு. புதுச்சேரியில் ஆகஸ்ட் 15 தேதி வரை ஊரடங்கு நீட்டிப்பு. இன்று முதல் 50% பார்வையாளர்களுடன் திரையரங்குகளை திறக்க அரசு அனுமதி. கேரள மாநிலத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரிப்பு. தமிழக கேரள எல்லைகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த கோரிக்கை. நாற்பத்தாறு மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு விகிதம் 10% மேல் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவல்துறை மீதான மக்களின் தவறான எண்ணத்தை மாற்ற வேண்டுமென இளம் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். கடந்த 2 ஆண்டுகளில் விபத்தில் சிக்கி எந்த பயணியும் உயிரிழக்கவில்லை என இந்தியன் ரயில்வே தகவல் வெளியிட்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் பேட்மிண்டன் அரையிறுதியில் இந்திய வீராங்கனை பி.வி. சிந்து சீன தைபே வீராங்கனை சூயிங் தைபேயிடம் வீழ்ந்தார். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் குத்துச்சண்டை 75 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை பூஜா ராணி சீனாவின் குயன் லீயிடம் விழுந்தார். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது. புள்ளிகள் அடிப்படையில் காலிறுதிக்கும் இந்தியா முன்னேறியது. டோக்கியோ ஒலிம்பிக் வட்டு எறிதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் கமல்பிரீத் கவுர் 64 மீட்டர் தூரத்திற்கு எரிந்து இறுதி சுற்றுக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளார். சோமாலியா நாட்டில் கிஸ்மாயோ நகரில் கால்பந்து வீரர்களுடன் சென்று கொண்டிருந்த பேருந்தில் குண்டு வெடித்தது. இதில் 5 பேர் உயிரிழந்தனர். தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு 9 மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, சேலம், வேலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை ஈக்காட்டுத்தாங்கல், அசோக் நகர், வடபழனி, கிண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்தது. திடீர் மழையால் ஒரு சில இடங்களில் சாலைகளில் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். தமிழகத்தில் தொடர்ந்து 68 நாட்களாக குறைந்து வந்த கொரோனா பாதிப்பு 3வது நாளாக மீண்டும் அதிகரித்துள்ளது. 24 மணி நேரத்தில் 1986 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. ஒரே நாளில் உயிரிழப்பு 26 பதிவாகியுள்ளது. 20,716 பேர் கொரோனா பாதிப்புக்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் 23 மாவட்டங்களில் தினசரி கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளது. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 27 தேதி கொரோனா பாதிப்பு 169 இருந்தது. அடுத்தடுத்த நாட்களில் 179, 188, 230 என அதிகரித்து வந்த தொற்றின் பாதிப்பு கடந்த 24 மணி நேரத்தில் 246 என மேலும் உயர்ந்தது.
சென்னையில் கடந்த 27ஆம் தேதி 139 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. அடுத்தடுத்த நாட்களில் 164, 181, 215 என தொற்றின் பாதிப்பு அதிகரித்து வந்த நிலையில் சனிக்கிழமை சிறிது குறைந்து 204 பேருக்கு கொரோனா கண்டறியப்பட்டது. திருவாரூரில் கொரோனா பாதிப்பு 28லிருந்து 53ஆகவும் தஞ்சாவூரில் 105லிருந்து 124ஆகவும் செங்கல்பட்டில் 109லிருந்து 122ஆகவும் அதிகரித்துள்ளது. கொரோனா 3வது அலை பரவலை தடுக்கும் விதமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு கோயில்களில் ஆடி கிருத்திகை விழாவின்போது பக்தர்கள் கூடுவதற்கும் தரிசனத்திற்கும் அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வடபழனி முருகன் கோயில் மற்றும் மதுரை மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களான மீனாட்சியம்மன் கோவில், அழகர் கோவில், பழமுதிர்சோலை, திருப்பரங்குன்றம் ஆகிய கோவில்களில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறும் ஆடி கிருத்திகை நிகழ்ச்சிகள் பக்தர்கள் அனுமதியின்றி நடைபெறும் என அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் அறிவித்துள்ளன. இதேபோல் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகன் கோயிலில் ஆடி 18ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு அதிக அளவில் பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை கூடுதல் தளர்வுகளுடன் ஊரடங்கை நீடித்து புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி 10 மணி முதல் 5 மணி வரையில் இரவு நேர ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும் ஏற்கனவே உள்ள தளர்வுகளுடன் கூடுதலாக திரையரங்குகளை 50% பார்வையாளர்களுடன் 9 மணி வரை இயக்கவும் அனைத்து மதுபான கடைகள் மற்றும் மதுபான விடுதிகளில் 50% பேர் அமர்ந்து மது அருந்தவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரள மாநிலத்தில் தினசரி 100 பாதிப்பு என்பது 30,000 கடந்துவிட்டது. இந்நிலையில் தமிழக கேரள எல்லைப்பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் தொற்று பாதிப்பு அதிகரித்துக் கொண்டு வருவதால் இந்த போக்குவரத்தை கட்டுப்படுத்த வேண்டும், இரு மாநில எல்லைகளில் கண்காணிப்பை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பனிரெண்டாம் வகுப்பு தேர்வினை தனித்தேர்வர்களாக எழுத விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படும் மாணவர்கள் அனைவருக்கும் மதிப்பெண் வழங்குவது குறித்த நடைமுறையை பள்ளிக் கல்வித்துறை வெளியிடும் என குறிப்பிட்டுள்ள தமிழக அரசு, மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தாங்கள் விரும்பும் பட்சத்தில் தேர்வினை எழுதலாம் எனவும் தெரிவித்துள்ளது. மொத்தம் 39,579 பேர் பிளஸ் டூ தனித்தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள நிலையில் அவர்களில் 313 பேர் மாற்றுத்திறனாளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனை கல்விளை வனப்பகுதியில் 29ஆம் தேதி மதியம் திடீரென காட்டுத்தீ பற்றியது. காற்றின் வேகத்தால் தீ மளமளவென அருகே உள்ள மாவடி மொட்டை பகுதிக்கும் பரவி பற்றி எரிந்து வருகிறது. இதனால் மலைப்பகுதி புகை மண்டலமாக மாறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து களக்காடு புலிகள் காப்பக துணை இயக்குநர் அன்பு உத்தரவின் பேரில் வனச்சரகர் பாலாஜி தலைமையில் வனத்துறை ஊழியர்கள், வேட்டை தடுப்பு காவலர்கள் உட்பட 50 பேர் காட்டுத்தீ அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அம்பிக்கோட்டத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட வனத்துறை ஊழியர்கள் மற்றும் மேலமாவடி பிள்ளைக்குளம் நடுச்சாலைபுதூர் கிராம மக்களும் 180 பேர் அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்கள் மரக்கொப்புகளை வைத்து அடித்தும் மண் கற்களை அள்ளி போட்டும் தீயை அணைத்து வருகின்றனர். தேனி மாவட்டம் முத்தமப்பாளையம் மற்றும் போடி தாலுகாக்களில் மானாவாரி நிலங்கள் பயன்பெறும் வகையில் கடந்த 1999ஆம் ஆண்டு 18ஆம் கால்வாய் திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்தின்படி லோயர் கேம்ப் தலைமதகிலிருந்து 40.80 கிலோமீட்டர் தூரம் கால்வாய் வெட்டி முல்லை பெரியாற்று தண்ணீரை கூடலூர், கம்பம், உத்தமப்பாளையம், தேவாரம் வழியாக சுத்தகங்கை ஓடை வரை கொண்டு செல்லப்படுகிறது. 18ஆம் கால்வாய் தண்ணீரை கம்பம், புதுப்பட்டி, அனுமந்தன்பட்டி, கோம்பை, பண்ணைப்புரம், தேவாரம், சிந்தலச்சேரி, மீனாட்சிபுரம், சங்கராபுரம், சிலமலை, ராசிங்கபுரம், டொம்புச்சேரி ஆகிய கிராமங்களில் உள்ள 51 கண்மாய்களுக்கு நீர் நிரப்பி நிலத்தடி நீர் பெருகுவதோடு நேரடியாக 4,614.80
2.5 ஏக்கர் பரப்பளவிலும் மறைமுகமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் பாசன வசதி பெறுகிறது. முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் உயரும்போதும் அக்டோபர் முதல் தேதிக்கு பின் இருப்புநீர் 6,250 மில்லியன் கன அடியாக இருந்தால் 18 கால்வாயில் தண்ணீர் திறக்கலாம் என அரசாணை உள்ளது. தற்பொழுது முல்லைப் பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதியில் பரவலாக மழை பெய்து வருகிறது. நீர் இருப்பும் 6,206 மில்லியன் கன அடி உள்ள நிலையில் நீர்வரத்தும் தொடர்கிறது. கூடுதலாக சுருளியாறு, வரட்டாறு, சுரங்கனாறு நீர்வீழ்ச்சி மூலமும் பெரியாற்றில் அதிக நீர்வரத்து செல்கிறது. எனவே 18 கால்வாயில் இருந்து பாசனத்துக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே மாப்படுகையில் 45 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்த பழைய முத்தப்பன் காவிரி வாய்க்காலை கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வாரினர். அப்போது வாய்க்காலின் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த சாலையின் பாலம் கட்டாமலும் தண்ணீர் செல்ல வழி ஏற்படுத்தி தராமலும் பொதுப்பணித்துறையினர் அப்படியே விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காவிரி ஆற்றிலிருந்து முத்தப்பன் வாய்க்காலுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் ஸ்ரீ நாராயணபுரத்தில் வாய்க்கால் குறுக்கே உள்ள சாலையால் தண்ணீர் செல்ல வழியின்றி அபயாம்பாள்புரத்தில் வாய்க்கால் கரை உடைப்பு ஏற்பட்டு 100 மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் இப்பகுதி மக்கள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். எனவே வாய்க்காலில் அமைக்கப்பட்டுள்ள சாலையில் தண்ணீர் செல்ல தற்காலிகமாக குழாய் அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் பல்வேறு துறைகளில் சிறப்பான உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இருதய சிகிச்சை பிரிவின் நவீன முறை சிகிச்சை குறித்து மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவமனை முதல்வர் வனிதா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திருச்சி அரசு மருத்துவமனையில் இருதய சிகிச்சை பிரிவில் சிறப்பாக மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாகவும் 24 மணி நேரமும் இருதய சிகிச்சை பிரிவில் பொதுமக்களுக்கு சேவையை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவத்துறை பேராசிரியர்கள் தங்குதடையின்றி வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள புகழ்பெற்ற காமநாயக்கன் பட்டியில் உள்ள புனித பரலோக மாதா திருத்தல விண்ணப்ப பெருவிழா வரும் 6 தேதி முதல் 15 தேதி வரை நடைபெறுகிறது. கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் இருப்பதால் விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான கொடியேற்றம், திருத்தேர் பவனி மற்றும் நற்கருணை பவனி ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் திருப்பலி மட்டும் நடைபெறும் என்று காமநாயக்கன் பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாளையமறை மாவட்ட ஆயர் அந்தோணிசாமி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் நகரின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற கந்தசாமி கோயில் உள்ளது. இக்கோயிலில் ஆடி கிருத்திகை விழா மிகவும் விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் கொரோனா பரவல் காரணமாக பக்தர்கள் நலன் கருதி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல்படி இன்றும் நாளையும் ஆடி கிருத்திகை விழாவில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாரம்பரிய நெல் வகைகள், காய்கறிகள் மற்றும் மரங்களின் விதைகள் கண்காட்சி நடைபெற்றது. மாப்பிள்ளை சம்பா, மிளகு சம்பா, மஞ்சள் பொன்னி, கருங்குருவை, குதிரை சம்பா உள்ளிட்ட 20 அதிகமான நெல் விதைகள், தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட பலவிதமான காய்கறிகள், மர விதைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. மேலும் மரக்கன்றுகள், மூலிகை மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டன. இயற்கை விவசாயம், ஆரோக்கிய பாதுகாப்பு உள்ளிட்ட தலைப்புகளில் இயற்கை ஆர்வலர்கள் கருத்துரை வழங்கினர். இதில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் தேசிய சுகாதார இயக்க திட்டத்தின் மூலமாக தூய்மை மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்துடன் செயல்படும் அரசு மருத்துவமனை, நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு ஆண்டுதோறும் காயக்கல்பி விருதுடன் பரிசுத் தொகையும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2020-2021 ஆண்டில் தமிழக அளவில் சிறப்பான பராமரிப்புக்காக வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட கஸ்பா நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு காயக்கல்பி விருதுடன் 2,00,000 ரூபாய் பரிசுத் தொகையையும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. சுகாதாரமான மருத்துவ வளாகம், நோயாளிகள் குறித்த ஆவணங்கள் பராமரிப்பு என பல்வேறு சிறப்புகளுடன் காயக்கல்பி விருது பெற்றுள்ளது கஸ்பா நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம். இதனால் அதன் ஊழியர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர்.
ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி. தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பில் 2,17,000 மதிப்பிலான உபகரணங்களை அரசு மருத்துவமனைக்கு வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பவானி சாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலுக்கு August 15 முதல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தெரிவித்தார். தீரன் சின்னமலை நினைவு நாளையொட்டி வரும் 3 அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படவுள்ள நிலையில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி அனைத்து கட்சியினரும் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று அமைச்சர் முத்துசாமி கேட்டுக் கொண்டார். கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றின் முதல் அலை பாதிப்பு 0 என்ற அடிப்படையில் முடிந்த நிலையில் 2 அலை பாதிப்பு தமிழகத்தில் அதிக பாதிப்பை சந்தித்தது. இந்நிலையில் 2 அலையின் பாதிப்பு 0 நிலையை எட்டாமலேயே மீண்டும் பாதிப்பின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த 3 படிப்படியாக கொரோனா பாதிப்பு கோவையில் அதிகரித்து வரும் நிலையில் ஒரே நாளில் 230 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக தடுப்பூசி நடவடிக்கையை தீவிரப்படுத்த அனைத்து தரப்பிலும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. கொரோனா பரவல் அதிகரிப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாம்பரம் மார்க்கெட் மூடப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் ஏராளமான கடைகள் செயல்பட்டு வருவதால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் இப்பகுதிக்கு வந்து செல்கின்றனர். எனவே தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக இப்பகுதியில் கடைகளை திறக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. இதையடுத்து தாம்பரம் போலீஸ் உதவியுடன் சாலைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டன. ஒருவார காலத்திற்கு கடைகள் திறக்கப்படாது என தாம்பரம் நகராட்சி அறிவித்துள்ளது. ஆவடி கிழக்கு முகப்பேர் வேலம்மாள் பள்ளியில் 12 சிபிஎஸ்இ தேர்வு மதிப்பெண் வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டி 100 மேற்பட்ட பெற்றோர்கள் பள்ளியின் வாசலில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் பள்ளி நிர்வாகமோ தாங்கள் அரசின் விதிகளை பின்பற்றியே மாணவ மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கியதாக தெரிவித்தனர். பள்ளி நிர்வாகம் சார்பில் உரிய பதில் அளிக்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என பெற்றோர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் 6,000 ஹெக்டேர் பரப்பளவில் மரவள்ளி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மரவள்ளி கிழங்கு தற்பொழுது கிழங்கு வைக்கும் நிலையில் செடிகளை முழுவதும் செம்பேன் வெள்ளை போன்ற நோய்கள் தாக்கி வருகிறது. இதனால் செடிகள் வளராமல் அழுகும் நிலை ஏற்பட்டு வருகிறது. மேலும் ஒரு செடியிலிருந்து மற்றொரு செடிக்கு இந்த வெள்ளை பூஞ்சை நோய் பரவி சாகுபடி செய்துள்ள மொத்த பயிர்களையும் அழித்து வருகிறது. இதனையடுத்து விவசாயிகள் தோட்டக்கலைத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் ஜி மாலினி மற்றும் அரூர் வட்டார உதவி இயக்குநர் எஸ் ராஜேஷ் கண்ணன் உள்ளிட்டோர் அடங்கிய தோட்டக்கலைத்துறையினர் வச்சாத்தி, அச்சல்வாடி, கூடலூர் பகுதிகளில் மரவள்ளி சாகுபடி செய்துள்ள விவசாயிகளை நேரில் சந்தித்து ஆய்வு செய்தனர். தொடர்ந்து மரவள்ளி செடியில் தாக்கியுள்ள வெள்ளை பூஞ்சைகளை வராமல் தடுப்பதற்கு பூஞ்சை தாக்கியுள்ள பகுதிகளை உடைத்துவிட்டு மருந்து தெளிக்க வேண்டும் என விவசாயிகளுக்கு அறிவுரைகளை வழங்கினர். மேலும் விவசாயிகள் ரசாயனங்களை தவிர்த்து முழுமையாக இயற்கை விவசாயம் செய்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும், முன்வர வேண்டும் என தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தினர். சென்னை பள்ளிக்கரணை அடுத்த ஒட்டியம்பாக்கம் ஜேஜே தெருவில் பிரச்சினை நடப்பதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேரில் பெரும்பாக்கம் போலீசார் நேரில் சென்று பார்த்தனர். அப்போது அங்கு ரூபாய் நோட்டுகள் சிதறி கிடந்தது. அவை அனைத்தும் ஜெராக்ஸ் எடுக்கப்பட்டவை, போலியான ரூபாய் நோட்டுகள் என தெரியவந்தது. அங்கிருந்த 100, 50 மற்றும் 500 ரூபாய் ஜெராக்ஸ் நோட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே ஆங்கிய மலைக்குன்றில் சுற்றித் திரியும் சிறுத்தையை வாலிபர்களும் பொதுமக்களும் மலைக்குன்றில் தேடி அலைந்தனர். அப்போது ஒரு புதருக்குள் பதுங்கியிருந்த சிறுத்தை திடீரென வெளியேறி ஹரிபாஸ்கர், துரைசாமி ஆகிய இருவரை தாக்கிவிட்டு மின்னல் வேகத்தில் ஓடி மறைந்தது. இதில் இருவரும் படுகாயமடைந்தனர். கிராம மக்கள் காயமடைந்த இருவரையும் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் தாப்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வனத்துறையினர் வீட்டை விட்டு யாரும் மாலை 6 மேல் வெளியே வரக்கூடாது என தண்டோரா மூலம் தெரிவித்துள்ளனர்.
தேனி மாவட்டம் போடி அருகே சுயம்பு குச்சனூர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஆடி திருவிழாவில் ஐந்து வார திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு குச்சனூர் சுயம்பு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருக்கோயில் ஆடி திருவிழா நடத்துவதற்கு தமிழக அரசு தடை விதித்தது. இருப்பினும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. மேலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குச்சனூர் சுயம்பு ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திண்டுக்கல்லில் அரசு மருத்துவமனை மற்றும் பேருந்து நிலையம் அருகே என இரண்டு இடங்களில் அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த இரண்டு உணவகங்களிலும் 24 பெண் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் திடீரென எந்தவிதமான முன்னறிவிப்புமின்றி 24 பேரையும் வேலையை விட்டு நிறுத்திவிட்டதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். திடீரென வேலையை விட்டு நிறுத்தியதால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுக்கு நியாயம் வேண்டுமென வலியுறுத்தி திண்டுக்கல் அரசு மருத்துவமனை முன் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் போடி நாகலாபுரம் மல்லிகை ஈஸ்வரர் கோவில் கரடு அருகே தனியாருக்கு சொந்தமான மின்சாரம் தயாரிக்கும் காற்றாலை இயந்திரம் ஒன்றில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. தகவலறிந்து தீயணைப்புத் துறையினர் வருவதற்குள் இரண்டு ராட்சத விசிறிகள் தீயில் முற்றிலும் கருகி கீழே விழுந்தன. பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த போடி தீயணைப்புத் துறையினர் எரிந்து கொண்டிருந்த விசிறிகளின் மீது தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். இந்த விபத்தால் சுமார் 2 கோடி ரூபாய் வரை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தனியார் காற்றாலை நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. ஜாக்டோ ஜியோ வேலைநிறுத்த போராட்டத்தில் வழங்கப்பட்ட இடமாறுதல் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், தலைவர்கள் மீதான பழிவாங்கும் நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கு முன்னுரிமை வழங்கி புதிய அரசாணை வெளியிட வேண்டும், மாணவர்கள் எதிர்கால நலன் கருதி போதிய பாதுகாப்பு வசதிகள் படிப்படியாக பள்ளிகளை திறக்க வேண்டும் உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி சாலையோரங்களில் வனவிலங்குகள் நடமாட்டத்தை அதிக அளவில் காண முடிகிறது. இந்நிலையில் சாலையோரத்தில் செல்லும் கரடியை வாகனத்தில் சென்றவர்கள் தொந்தரவு செய்யும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. ஒரு கட்டத்தில் தன்னை வாகனத்தில் பின்தொடர்ந்தவர்களை கரடி ஆக்ரோஷம் அடைந்து விரட்ட வருகிறது. பின்னர் தன்னை தொந்தரவு செய்தவர்களை கண்டுகொள்ளாமல் சாலையோரத்தில் உள்ள மரத்தில் உடலை தேய்த்தபடி சிறிது நேரம் அங்கேயே நின்றுவிட்டு பின்னர் வனப்பகுதிக்குள் சென்று விடுகிறது. இந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டம் கைலாசநாதர் கோவிலின் மலையை சுற்றி கிரிவலப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் கிரிவலப்பாதைக்கு மேல் உள்ள மலைப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தை பொதுமக்கள் கண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சிறுத்தையை பிடிக்க ஆட்டுக்குட்டியுடன் 2 கூண்டு வைக்கப்பட்டன. 35 நாட்கள் ஆன நிலையில் இதுவரை சிறுத்தை கூண்டில் சிக்காததால் 2 கூண்டில் ஒன்று அகற்றப்பட்டு 1 கூண்டு மட்டும் வைத்து வனத்துறையினர் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த குமரி மாவட்டம் திருவட்டாரை பகுதியைச் சேர்ந்த ஸ்டீபன்ஸ் என்ற ராணுவ வீரர் உடல் அவரது சொந்த ஊரில் 24 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. மதுரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதிய பல்லடுக்கு பேருந்து நிலையமாக பெரியார் பேருந்து நிலையத்தை உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணியின்போது அப்பகுதியில் சூறாவளி காற்று ஒரே இடத்தில் நீண்ட நேரம் மையம் கொண்டபடி சுழன்று அடித்ததால் கீழிருந்து வாகனத்தை நோக்கி உயரமாக மண் தூசி எழும்பியது. இது சினிமா பட காட்சி போன்று காட்சியளித்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சி குப்பை கிடங்கில் பல டன் கணக்கில் குப்பைகள் மலைபோல் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் குப்பையில் திடீரென தீப்பிடித்தது. நேரம் செல்ல செல்ல மழமளவென பரவி குப்பை கிணங்கில் உள்ள குப்பை முழுவதும் எரிய தொடங்கியது. இதனால் அந்த பகுதியே புகை மூட்டமாக காட்சியளித்தது. கடும் புகை மூட்டத்தில் கிடங்கை சுற்றியுள்ள விளைநிலங்களும் 5க்கும் மேற்பட்ட கிராமங்களும் பாதிக்கப்பட்டன. இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு படையினர் 12 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் கிராமத்தில் வீட்டின் பின்புறம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள
புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இது தொடர்பாக ஆத்தியப்பன் மற்றும் அவரது மகன் ஆனந்தகுமார் ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். நாகை மாவட்டத்தில் சம்பா அறுவடை முடிந்த நிலையில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் அரவைக்காக வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இதன்படி 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் சிவகங்கை மாவட்டத்திற்கும் 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் தருமபுரி மாவட்டத்திற்கும் ரயில்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. கடந்த 30 ஆண்டுகள் முன் குடிநீர் பஞ்சத்தை போக்கும் வகையில் ஏரி நீரை குடிநீர் ஆக்கும் திட்டம் கொண்டுவரப்பட்டது. செங்கல்பட்டில் பழவேலி ஏரியில் இருந்து நீர் உறிஞ்சப்பட்டு அந்த நீரை செங்கல்பட்டு நகராட்சிக்குட்பட்ட 33 வார்டுகளுக்கும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஏற்கனவே குடிநீர் விநியோகம் செய்யும் குழாய்கள் ஆங்காங்கே பழுதாகி உடைந்து குடிநீர் வீணாகி வருகிறது. இதனை சரி செய்யவும் கூடுதலாக குடிநீர் குழாய்கள் அமைத்து தர வேண்டியும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறையில் காவிரியில் மேகதாதுவில் அணை கட்ட முயலும் கர்நாடக அரசை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் அதனை தடுத்து நிறுத்தக் கோரியும் நகராட்சி அலுவலகம் முன்பு மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள அரணையூர் கிராமத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நிகழ்ச்சி நடந்தது. மானாமதுரை எம்எல்ஏ கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் சமூக இடைவெளி கடைபிடிப்பதற்கு வழிவகை செய்யாமல் கும்பலாக கூட்டமாக திமுகவினர் கூடியது சமூக ஆர்வலர்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கோவை மாவட்டம் நீலாம்பூரில் தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் வழிகாட்டுதலின்படி மதிப்பெண்கள் வழங்கவில்லை என குற்றம் சாட்டி பெற்றோர்கள் பள்ளி முதல்வரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சாலை மறிகளிலும் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் இருதரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் 280 வருடங்களுக்கு முன் டச்சுப்படைகள் மன்னர் மார்த்தாண்டவர்மாவிடம் சரணடைந்ததை நினைவு கூறும் வெற்றித்துண் விக்சரைப்பிள்ளர் நினைவு தினத்தில் ராணுவ அதிகாரிகள் எம்எல்ஏ உட்பட பலர் பங்கேற்று மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தினர். கொரோனா 3வது அலை பரவலை தடுக்க அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மக்கள் அதிகம் கூடும் 9 இடங்களில் கடைகளை ஆகஸ்ட் 9 தேதி வரை அடைக்க அரசாணை பிறப்பித்துள்ளது. இதில் செங்குன்றம் பகுதியும் அடங்கும். இதற்கிடையில் ஊரடங்கு முடிந்து தங்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் நிலையில் மக்கள் அதிகம் கூடாத செங்குன்றம் பகுதியை சென்னை மாநகராட்சி கடைகளை அடைக்க தேர்ந்தெடுத்தது ஏன் எனவும் இதுகுறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த புத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது ஈச்சங்காடு குக்கிராமம். இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிறுத்தம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாலை நேரங்களில் பேருந்து நிறுத்தத்தில் சிலர் மது அருந்திவிட்டு அங்கேயே விழுந்து கிடப்பதால் பெண்கள் அவ்வழியாக செல்ல அஞ்சுகின்றனர். ஆகவே மாவட்ட நிர்வாகம் ஈச்சங்காடு பேருந்து நிறுத்தத்தை சுத்தம் செய்து இதுபோன்ற விரோத செயல்கள் நடக்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.